பேதி மாத்திரை வந்து தொடர்ந்து சாப்பிடலாமா? தொடர்ந்து சாப்பிட்றதுனால முக்கியமான உறுப்புகளான கிட்னி, மூளை, இருதயம் இதுக்கு எதுவும் பாதிப்பு வருமா? இதை வெயிட் ரெடியூசிங் யூஸ் பண்ணலாமா? பேதி மாத்திரையை உடல் எடையை குறைக்கிறது யூஸ் பண்ணலாமா? இது எப்படி வேலை செய்யுது? தொடர்ந்து சாப்பிட்றதா எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்லாம்? மலச்சிக்கலுக்கு இது நிரந்தர தீர்வாகுமா அந்த பேதி மாத்திரை சாப்பிட்றது? ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா, பேதி மாத்திரை நம்ம ஃபார்மஸியில் முக்கியமாக கிடைக்கக்கூடிய வந்து டல்கோஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம், வெளிநாட்டில் வந்து டல்கோலெக்ஸ்னு கிடைக்குது. இதில் என்ன மூலக்கூறு இருக்குது, முக்கியமான மூலக்கூறு மெடிசன் என்ன இருக்குது, அது எப்படி வேலை பார்க்குது, இதை தொடர்ந்து சாப்பிடலாமா கூடாதா, இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்களை கூட நான் இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டல்கோஃப்ளெக்ஸ் இதில் இருக்கிற முக்கியமான அந்த மெடிசன் அப்படின்னா பிசக்கொடையல்னு சொல்லுவோம். 5 mg ஆஃப் பிசக்கொடையல் இருக்குது, 10 mg வருது. இது வந்து டேப்லெட்டாகவும் கிடைக்குது நம்ம வாயுவலியை சாப்பிட்ற மாதிரி, அதே மாதிரி சப்போசிட்ரி என்னம்னா ஆசன வாயுவலியை உள்ள திணிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் அடல்ட் டோஸ்ன்னு 2 doses கிடைக்குது. அடுத்து இது எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்த்தோம்னா, இதை வந்து ஸ்டிமுலண்ட் லாக்ஸட்னு சொல்லுவோம். இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிட்ட உடனே அது மலக்குடலில் போய் மலக்குடலில் உள்ள தசைகளை வந்து ஸ்டிமுலண்ட் பண்ணி விட்டு மலத்தை வந்து புஷ் பண்ணி வெளியில் எடுத்துடணும். மலத்தை மட்டும் இல்லை, மலக்குடலே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துருந்துடும் இந்த டல்கோஃப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய மாத்திரை. அப்போ கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டு வந்துடும் மலக்குடல், மலக்குடல் வந்து ட்ரை ஆயிரும் இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா. இந்த மாத்திரை எவ்வளோ எடுத்துக்கலாம், 1 or 2 tablets முதல்ல சாப்பிட்டீங்கன்னா ஒரு டேப்லெட் போதும். சாப்பிட்டீங்கன்னா ஒரு 5 to 6 hours இதோட வேலையை ஆரம்பிக்கும், அதோட வேலையை ஆரம்பித்து மலத்தை கூட வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ அதிகபட்சம் எவ்வளோ நாள் சாப்பிட்லாம்னா 5 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது, 5 days தான் மேக்ஸிமம் சாப்பிடலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்தால், மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்தால் உங்களை டாக்டர் கன்சல்ட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றதை நீங்கள் எடுக்கணுமே வழியே இந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. அடுத்து வந்து சைட் எஃபெக்ட்ஸை பற்றி பார்ப்போம். சைட் எஃபெக்ட்ஸாக நான் முக்கியமாக பேச விரும்புறது இந்த மெடிசனை பொறுத்த வரைக்கும்னா, நிறைய பேர் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து முக்கியமான சைட் எஃபெக்ட் பற்றினா கைகால் நடுக்கம், சில பேருக்கு டிசினஸ், தலை சுத்தம் இருக்கலாம், டீஹைட்ரேஷன். முக்கியமாக அந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், அதாவது நம்ம உடம்புல தாது உப்புகள் பார்த்திங்கன்னா சோடியம், 5 வகையான தாது உப்புகள் இருக்குது, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். இந்த 5 வகையான தாது உப்புகள் வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்துடும், ஏன்னா கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு வெளியே தண்ணி அப்புறம் வெளியே எடுத்துறதுனால மலக்குடலேருந்து. ஸோ இதில் இம்பேலன்ஸ் வந்ததுன்னா கிட்னி டேமேஜ் வர வாய்ப்புகள் நிறைய உண்டு ரெகுலராக எடுக்கும்போது. அதே மாதிரி தசை சம்மந்தப்பட்ட இந்த எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்ப முக்கியம், எதுக்குன்னா கிட்னி ஃபங்க்ஷனுக்கு, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு, நம்மளோட தசைகளோட ஃபங்க்ஷனுக்கு, நரம்புகளோட ஃபங்க்ஷனுக்கு, எல்லாத்துக்கும் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த எலக்ட்ரோலைட்ஸில் இம்பேலன்ஸ் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் குறைஞ்சிருச்சுனாலோ கூடனாலோ மோஸ்ட்லி குறையதான் செய்யும். பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தசைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மசில் வீக்னஸ், பெயின் இருக்கும், வலி இருந்துகிட்டே இருக்கும், உடம்புல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும், கிட்னி டேமேஜ் வரும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இந்த டல்கோஃப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய பேதி மாத்திரையை வந்து ரெகுலராக எடுக்கும் பட்சத்தில். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மேக்ஸிமம் 5 days தான் எடுக்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கவே கூடாது. இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன பார்த்தீங்கன்னா அக்கேஷனல் லாக்ஸட்டிவ் தான் பேர் இருக்கு. வந்து அக்கேஷனல் லாக்ஸட்டிவ், அதாவது எப்பயாவது ரொம்ப ரேராக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மலக்குடல் வந்து க்ளீன் பண்ணு நினச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த மாத்திரையை சாப்பிடணும். பட் பெர்மனண்ட்டாக நிரந்தரமாக மலச்சிக்கல் இருந்துட்டு இந்த மாத்திரையை டெய்லி எடுக்கவே கூடவே கூடாது. அதே மாதிரி சில பேர் வெயிட் ரெடியூசிங் யூஸ் பண்ணுவாங்க, இது சாப்பிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து மலத்தப்போனால் வெளியே கொண்டு வந்துடுது, வாட்டர் போனால் வெளியே கொண்டு வந்ததுனால பேதியாகி கம்ப்ளீட்டாக வெளியே வந்ததுனால வெயிட் ரெடியூசிங் இதை யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப தவறான ஒரு யூஸ் ஆகத்தான் இருக்கும், கட்டாயமாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம சொன்ன அந்த மேற்சொன்ன எல்லா பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். ஸோ வெயிட் ரெடியூசிங்க்கு இந்த டல்கோஃப்ளெக்ஸ் டேப்லெட்டை உபயோகப்படுத்தக்கூடாது. இதில் முக்கியமான இன்னொரு பிரச்சனை கிடையாதுன்னா, இது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணி கொண்டு வந்துடுறதுனால மலக்குடலை வந்துட்டு, ஸோ மலக்குடல் வந்து ட்ரை ஆயிரும். இப்போ ட்ரையாக நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிட சாப்பிட இந்த பிரச்சனை, இந்த மலச்சிக்கல்ன்ற பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். ஏன்னா ட்ரை ஆகிறதுனால மலை போகணும்னா அங்கே நீர்த்தன்மை இருக்கணும் மலக்குடலில். ஸோ இந்த மெடிசன் என்ன பண்ணுன்னா, கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடுறதுனால மலக்குடல் வறட்சி ஆகும்போது இந்த மலச்சிக்கல்ன்ற பிரச்சனை ஜாஸ்தி ஆகுமே ஒழிய குறையவே குறையாது. இந்த மாத்திரையை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது முதல்ல 1 மாத்திரை 2 மாத்திரை யூஸ் பண்ணுறவங்க, 5-6 மாத்திரை நமக்கு தெரிஞ்சு 6 மாத்திரைலாம் போட்டு வந்து மோஷன் வராத ஆள்னா நிறைய பார்த்துருக்குறோம் நம்ம. ஏன்னா இந்த இந்த மெடிசன் வந்து அந்தளவுக்கு ட்ரை ஆக்கி விட்டுரும் உங்களோட மலக்குடலில். இந்த மெடிசனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆகிரும் நம்ம உடம்பு வந்து, அதனால் மெடிசன் வேலையே செய்யாது ஓவர் த பீரியடில் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. ஸோ டல்கோஃப்ளெக்ஸ் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் அக்கேஷனலாக ரொம்ப ரேராக தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிங்க. மற்றபடி உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனை எதனால் கண்டுபிடிச்சி, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பிரச்சனையாக, இல்லை குடிக்கிற தண்ணியில் அதில் பிரச்சனையாக, இல்லை வேறு மெடிசன்ஸ் நிறைய சாப்பிட்றீங்க அதனால் மலச்சிக்கலாம், இதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ஒரு தீர்வு காணும்போலேயே இந்த டல்கோஃப்ளெக்ஸ் மாத்திரையை அந்த மலச்சிக்கலுக்கான தீர்வாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. மீடிய பிரசன்ஸ், இன்றைக்கி பிரச்சனை டாபிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேள்வி இருந்தாலும் கேள்வி கேளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் டாபிக் கிடைச்சது இரண்டு பயப்படும்.